எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம எஸ்கேனை பற்றி ரீசெண்டாக தமிழ்லேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டால், நம்ம எஸ்கேனுடைய படங்கள் எல்லாமே அவர் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவர் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா படங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. ஏன்னா நம்ம எஸ்கேனை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். சன் பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்பில் சங்கரோட இயக்கத்தில் இப்போ நம்ம எஸ்கேன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதோடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது 200 கோடி கிட்டே போகும். ஆனால் நம்ம எஸ்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸு, புது டேரக்டர், புது மியூசிக் டேரக்டர், அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அதோடைய பிஸ்னஸ் கம்மியாக தான் செய்யும். இருந்தாலும் கூட புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம எஸ்கேனை இந்த ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து இதை புரிஞ்சிக்காத சில பேரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தப்பான நியூஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் இது வரைக்கும் 20 படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் 17 படம் செம்மையான ஹிட் ஆகிருக்கு. அதில் ஒரு 3 படம் சரியாக போகலை பிரின்ஸோட சேர்த்து. முக்கியமாக இந்த ஒரு 17 படங்களுமே மக்களுக்கு பிடிச்ச அவங்க ஹிட் ஆகின படங்கள் தான். ஆனால் இதை அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 17 படங்கள் ஹிட் ஆனதுக்கு பெரிய ரீசன் அவர் பணம் கொடுத்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர வைக்கிறாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பிரின்ஸ் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படிங்க மாதிரியும் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு 10 மீம் வர ப்ரூஃபாக எடுத்து காட்டுறாரு. சில பேருக்கு சில படம் பிடிக்க தான் செய்யும், அதுக்காக அந்த ஒரு ஆக்டர் பணம் கொடுத்து தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல முடியாது. ஏன்னா பீஸ்ட் படம் இப்போ சரியாக போகணும்னாலுமே கூட அந்த ஒரு படம் பிடிச்ச நிறைய பேரும் இருக்காங்க. எனக்கும் அந்த ஒரு படம் பிடிக்கும் தான். அந்த படத்துக்கு நான் ட்விட்டரில் ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன், படம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக எனக்கு தளபதி பணம் கொடுத்தாருன்னு அப்படின்னா சொல்ல முடியும். சில பேருக்கு சில படம் பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடணும். அதை விட்டு அந்த ஆக்டரை பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் என்ன இலவுனே புரியல. இருந்தாலும் கூட அவருடைய சேனலை நானும் இப்போ அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் அவர் நிறைய படங்களுக்கு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக இங்கே பாசிட்டிவை விட நெகட்டிவாக தான் அதிகமாக பரவும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிக்கிட்டு எல்லா படங்களுக்குமே ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நிறைய மக்கள், அதாவது அவருடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க. அவ்வளோ முட்டாள்தனமான ஆடியன்ஸ்லாம் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. இப்போ கூட இந்த ஒரு வீடியோ கீழே வந்து அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முக்கியமாக அவர் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவருடைய ஆடியன்ஸுக்கு அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யே அப்படின்னு தெரியும். பட் அவங்க அதெல்லாம் பண்ணாமல் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க. முக்கியமாக அந்த ஒரு வீடியோ பார்த்தா எல்லாருமே சொல்கிறது, ப்ரோ அவர் ப்ரூஃபோட தானே காட்டுறாரு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. முக்கியமாக பிரின்ஸ் படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மீம் அப்படிங்கிறது காட்டினார். அதுக்கு நெகட்டிவான மீம்ஸ் அப்படிங்கிறது 1000 கணக்கான மீம்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதையெல்லாம் அவர் எதுக்காக ஷேர் பண்ணலை அப்படிங்கிறப்போ, அவருக்கு தேவையானது உங்களுக்கு கன்வே பண்ணுறதும் அதை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய தாட்ஸாக இருக்குது. நீங்களும் அதை முட்டாள்தனமாக அப்படியே நம்பிக்கிட்டு ஆமா ப்ரோன்னு கீழே தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே கூட பிரின்ஸ் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம எஸ்கேனா பண்ணும்போது அந்த ஒரு படத்தில் கொஞ்சம் சில்லியான காமெடிஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியே அந்த ஒரு படத்தையே ப்ரொமோட் பண்ணாங்க. இது கூட தெரியாமல் அந்த ஒரு படம் கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். முக்கியமாக நம்ம எஸ்கேனுடைய படங்கள் எல்லாமே வேறு லெவல் ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு படத்தில் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச காமெடிகள் நிறைய இருந்திருக்கு. அப்படி இருந்தால்தான் இந்த 10 வருஷத்தில் நம்ம எஸ்கேனுடைய க்ரோத் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஆனால் மக்கள் நிறைய பேர் அந்த ஒரு படங்கள் எல்லாருமே ரசித்தாங்க. பட் அது அவருக்கு கிரிஞ்சாக தெரியுது அப்படிமா சொல்லியிருக்காரு. முக்கியமாக கிரிஞ்சு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிக்காத யாராவது ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா என்ன கிரிஞ்சாக பண்ணிட்டுருக்கேன் அப்படிமா சொல்லுவோம். அதே விஷயத்தை எனக்கு பிடிச்சவங்க பண்ணா அப்படின்னா, ஓ நல்லா பண்ணுறானே அப்படிங்க மாதிரி அவனை பாராட்டுவோம். பட் ரெண்டு பேரும் பண்ணுறது ஒன்று தான், ஆனால் நம்மளுக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு உண்மை. இப்போ தமிழ் லைட் அப்படிங்கிறவருக்கு நம்ம எஸ்கேனுடைய க்ரோத் அப்படிங்கிறது பிடிக்கலங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எஸ்கேனை பற்றி அவர் போட்ட எல்லா வீடியோகளுமே வன்மத்தை தான் காட்டியிருப்பார். அதற்கான பெரிய ரீசன் தான் இப்போ முழு வன்மத்தோடு இப்போ பிரின்ஸ் படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். சரி அதெல்லாம் விடுங்க, அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே வச்சுக்கிட்டாலுமே கூட டாக்டர் மற்றும் டான் படம் ஹிட் ஆகும் போது எதுக்காக அவர் இந்த ஒரு வீடியோவை போடவே இல்லை? பிரின்ஸ் படம் சரியாக போகலை அப்படிங்கிறப்போ அவரோட இந்த ஒரு வீடியோ போடுறாரு. இப்போ மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லோக்கல் படம் சரியாக போகலை அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். சிவகார்த்திகேயன் பற்றி நிறைய நெகட்டிவான தாட்ஸை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக நம்ம எஸ்கேனா எல்லா படங்களுமே மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய படங்களில் எல்லாமே பெரிய ஹீரோயின்ஸாக நடிக்க வைக்கிறாங்க. மான்கராதே படத்தில் ஹன்சிகாவ் நடிக்க வச்சாங்க அப்படிமாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் ஹன்சிகாவ் நடிக்க வச்சது எஸ்கே கிடையாது, ஆர்டி ராஜா. அவரை பற்றி தெரியல அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதை பற்றி ஒரு வீடியோ வேணால் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா ரெமோ படம் 75 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறமா நம்ம எஸ்கேனா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டராக அந்த நேரத்தில் வளர்ந்து இருந்தார். அதுக்கப்புறமா நயன்தாரா கூட நடிக்கிறார் அப்படிங்கிறப்ப அது பெருசாக யாராலையும் வா வேறு லெவல்ப்பா அந்த மாதிரிலாம் பார்க்கல, நயன்தாரா கூட தான் நடிக்கிறார், அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறமா சமந்தா ரெமோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் சிவகார்த்திகேயன் சார் கூட நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படி மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சீமராஜா படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஆனால் இது கூட தெரியாமல் ஏதோ சிவகார்த்திகேயன் தான் சமந்தா வேணும்னு கேட்ட மாதிரி அவர் ஒரு பொய்யான நியூஸை சொல்லியிருக்காரு. அதையும் சில பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன சொல்லாமல் அதை அப்படியே நம்பாமல் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நம்பினா சரியாக இருக்கும். முக்கியமாக அவருடைய தம்ப்நெயிலில் பாய்காட் சிவகார்த்திகேயன் அப்படிமா போட்டிருந்தார். பாய்காட் பாலிவுட் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனிச்சு. அது ட்ரெண்ட் ஆனதுக்கு
இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர் நெப்போட்டிசம் மூலியமாக நிறைய பேர் அவருடைய வாய்ப்புகள்லாம் பிடுங்கி அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்காமல் அவரை சூசைடு பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டாங்க அப்படின்றதுக்காக தான் பாலிவுட்டையே பாய்காட் பண்ணுங்க அப்படிங்க மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கூட தெரியாமல் தமிழில் ஹார்ட் ஒர்க் மூலியமாக அவருடைய டேலண்ட் மூலியமாக முன்னணி ஆக்டராக வந்து இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு அப்படிங்கிறப்போ அவரை பாய்காட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் வேறு போட்டு வச்சிருக்காரு. பட் அதை பெரிய அளவில் யாரும் கண்டுக்கல. ஏன்னா உண்மையான ஹார்ட் ஒர்க் டேலண்ட் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கண்ட நாயெல்லாம் சொல்கிறதை எந்த மக்களும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பியிருந்தீங்க அப்படின்னா எஸ்கே பற்றி அவரை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்புனீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி ஏதாவது ப்ரூஃபோட காட்டினீங்க அப்படின்னா கூட நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம எஸ்கேனா நிறைய ஸ்டேஜில் அப்படிங்கிறது அழுகுறாரு, அதை சிம்பத்தி ஏற்படுத்தி அது மூலியமாக பெரிய ஆக்டர் ஆகிட்டு இருக்காரு. அவருடைய படங்களுக்கு அது மூலியமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரெமோட்டயத்தில் அவர் அழுததுக்கான பெரிய ரீசன் அப்படின்னு ரஜினி முருகன் ஒரு மூணு நாள் ரிலீஸ் டேட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போய் அதற்கப்புறமா அந்த ஒரு படம் கடைசி ஒரு வழியாக ரிலீஸ் ஆனிச்சு நம்ம எஸ்கேனா அவருடைய சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி ரெமோ படம் ரிலீஸ் ஆகிறதும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. 450 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருச்சு அப்படிங்கிறப்போ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா சீமராஜா படம் 650 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனிச்சு. இருந்தாலும் கூட அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. டாக்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டோடு தான் அந்த படமே இருந்துச்சு. அப்போது நம்ம எஸ்கேனா 27 கோடி கொடுத்து அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போட நம்ம எஸ்கேனோடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது இதை விட பெரிய ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எஸ்கேனா அழுததுக்கான ரீசன் அப்படிங்கிறது உண்மை தான். இது கூட தெரியாமல் அவர் ஒரு வீடியோ வேறு போட்டிருக்காரு. முக்கியமாக அந்த ஒரு வீடியோ 40 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு 40 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு ஆடு வேறு போட்டு வச்சிருக்காரு. இப்போ நம்ம எஸ்கேனா வச்சு அவர் சம்பாதிக்கணும் நினைக்கிறது தப்பு கிடையாதான். ஆனால் நம்ம எஸ்கேனா தமிழ் சினிமாவை அழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அளவுக்குலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொரோனா வந்து செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா டாக்டர் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தியேட்டர் சொன்ன எல்லாருமே தமிழ் சினிமாவை மறுபடியும் எஸ்கே காப்பாற்றிட்டாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அதை பற்றி ஒரு பாசிட்டிவான வீடியோ போட்டிருக்கலாம். பட் நெகட்டிவான வீடியோ மட்டுமே போட்டு உங்களுடைய ஆடியன்ஸை நீங்களே ஏமாத்துற மாதிரி இருக்குது. இப்போ தமிழ் லேட் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீடியோஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதற்கான பெரிய ரீசன் நெகட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக உங்களை ஏமாற்றி அந்த ஒரு வீடியோவை பார்க்க வைக்கிறாரு. நிறைய சந்தோஷங்களும் இருக்குது, சில சங்கடங்களும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. பட் நான் பார்க்குறது நிறைய சந்தோஷம்தான். ஆனால் அதை வாழ்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஒரு தனி பக்குவம் தேவைப்படுது. அதை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன். நான் உள்ளுக்குள்ளே கதறிட்டு இருக்கேன், வெளியில் அழுகக்கூடாது. ஏன்னா என்னுடைய அழுகையும் கண்ணீரும் நிறையா கிண்டல் அடிச்சிட்டாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க நிறையா. அதனாலேயே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இருக்கிறேன். நான் அப்படி ஆள் கிடையாது. எனக்கு வலிக்குது அப்படின்னா அழுவேன். ஏன்னா நான் மனுஷன். நான் எனக்கு